அமைச்சர் அவ்வையார். மாமன்னா மாமன்னா நலம் உண்டாகட்டும். இந்த அவ்வையாரின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும். அருந்தமிழ் அன்னையை என் வணக்கம். வருக வருக. அது இருக்கட்டும். காலையிலிருந்து உன்னை காணவில்லை. காட்டு வளத்தை கண்டு நீண்ட காலமாக ஆகிவிட்டது. அங்கே ஒரு கனியை பார்த்தேன். சுவை எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தாயே. கனியை சுவைத்தால் என்ன சுவை, என்ன சுவை? இப்படி ஒரு சுவையை நான் இதுவரை உண்டதே இல்லை. இக்கனியை உண்டால் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வாய். என்ன செய்து விட்டாய்? நீ நாட்டை ஆள்பவன். நீண்ட காலம் வாழ வேண்டும். அன்னையே, நீ வாழும் காலம் வரை தமிழும் வாழும் என்பதை காட்டியுள்ளேன். நீ தமிழின் மீது கொண்ட பற்றினை கண்டு கேட்டு என் மனம் மகிழ்கிறது. அரியமான் தொண்டைமான் அவ்வையார். தமிழ் மூதாட்டியின் எங்கள் அவ்வையார் வருக வருக. அரியமானே, உன் முகம் ஏன் கவலையாக இருப்பதன் காரணம் என்ன? ஒற்றன் மூலம் ஒரு செய்தி வந்துள்ளது. அதியமான் படையெடுத்து வரார் என்று திட்டமிட்டுள்ளார். உனக்கு போர் புரிதா? நீ அஞ்சி எப்பொழுது நான் கண்டதில்லை. போர் எனக்கு புரியல. நான் போருக்கு அஞ்சவில்லை. ஆனாலும் ஏன் கலக்கம்? போர் வெற்றியின் தாண்டி ஒவ்வொரு போரின் சிறந்த அதியமானே, உன் கலக்கத்தை நான் இப்போது தீர்க்கின்றேன். நான் இப்பொழுது தொண்டைமானிடம் செல்கின்றேன். அவரிடம் பேசி போரை ஏற்றவாறு வண்ணம். காட்சி மூணு. அரியமான் தொண்டைமான் அவ்வையார். தமிழ் மூதாட்டியின் எங்கள் அவ்வையார் வருக வருக. வருகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு எனது படைக்கருவிகள் பார்ப்போம் வா. அதை பார்ப்போம் வா. இவ்வளவு பெரிய படைக்கருவிகளா? பார்க்கும் போதே வியப்பாக உள்ளது. ஆமா, வேல், அம்பு, ஈட்டி, கோடாளம், மனு. அப்பப்பா, பார்க்கும் போதே வியப்பாக உள்ளது. ஆமாம், கருவிகளின் அழகு மற்றுமன்றி இவை அனைத்தும் கண்ணை கவர்கிறது. நெய் பூசப்பட்டு மாலையும் மயில் தோகையும் அணிந்திருக்க. அதியமானின் கருவிகள் பற்றி கூறுங்கள்.